வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தைக்கும் போது லூப் விழுது, அடித்தையல் வந்து நிறைய கொத்து கொத்தா தையல் வந்து விழுது, த்ரெட் வந்து அடிக்கடி கட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். த்ரெட்டிங் வந்து ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா கூட இதே மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து த்ரெட்டிங் இன்செர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் வந்து நல்ல குவாலிட்டி த்ரெட்டா எடுத்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி த்ரெட்டை இப்படி வந்து பிச்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கனமான த்ரெட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாபின்ல எப்படி வந்து இன்செர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாபின் வைண்டர் வச்சு நீங்கள் வந்து நூல் சுற்றினாலும் சரி, ஈவனாக அந்த மாதிரி நூல் வந்து சுற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஃபுல்லாக நூல் வந்து சுற்றக்கூடாது, கொஞ்சம் கேப் இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் வந்து நூல் சுற்றலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக நூல் சுற்றினா கூட உங்களுக்கு லூப் தையல் அந்த மாதிரி விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி ஈவனாக சுற்றணும், ஒரு பக்கத்தில் குறைய கூட அந்த மாதிரி சுற்றாமல் ஈவனாக சுற்றுங்க. அது ரொம்ப மெயினான விஷயம். இப்போ பாபின் எப்படி இன்செர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பார்ட் வழியாக எடுத்து இங்கே விட போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி வந்து இன்செர்ட் பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு பாபின் எப்படி இன்செர்ட் பண்ணிடலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே நமக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ இந்த டக்குன்னு சவுண்ட் கேட்டுடுச்சு அப்படின்னா நம்ம பாபின் கரெக்டாக இன்செர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாபின் வந்து நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் வந்து நம்ம வந்து மிஷினில் வந்து த்ரெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 5 பார்ட்ஸ் முடிஞ்சு 6வது இடம் தான் நமக்கு நீடில் பாயிண்ட். ஸோ மொத்தமாக 6 இடத்துல வந்து நமக்கு வந்து த்ரெட்டு வந்து நம்ம வந்து த்ரெட்டு வந்து கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூல் பின்ல ஆரம்பித்து செகண்ட் இந்த பாயிண்ட்டு, தேர்டு வந்து டென்ஷன் டிஸ்க். இந்த டென்ஷன் டிஸ்க் தான் ரொம்ப ரொம்ப மெயின். நிறைய பேர் செய்யக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுடரை வந்து கீழே வச்சுட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது. எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தைக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஃபுட்டரை இறக்கி விடுவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டரை கீழே இறக்கி விட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல த்ரெட்டை இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இடத்துல உள்ள ஹோல் வந்து அதாவே அடைச்சிக்கிடும், ஃபுல்லாயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டரை ஏற்று விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த இடத்துல கேப் கிடைக்கும், நூல் வந்து அந்த இடத்துல போய் உட்காரும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்யாமல் ஃபுட்டரை கீழே இறக்கி விட்டுட்டு த்ரெட்டை இப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த த்ரெட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல போய் உட்காராமல் உங்களுக்கு தைக்கும் போது லூப் விழுறது, த்ரெட் அடிக்கடி கட் ஆகுது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு தைக்கும் போது அது சரியாயிரும், ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணாமல் அந்த இடத்துல போய் அந்த நூல் வந்து சரியாக உட்காரலை அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ இது வராமல் இருக்க என்ன பண்ணணும்னா, மெயினான விஷயம் இந்த ஃபுட்டரை நீங்கள் நூல் மாட்டும் போது கண்டிப்பாக மேலே வந்து தூக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி நீடிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்டு எங்கே இருக்கோ, நீடில் வந்து கரெக்டான ஹையஸ்ட் பாயிண்ட்ல அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு தான் நம்ம இந்த டென்ஷன் டிஸ்கை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வைக்கணும். நீங்கள் இந்த இடத்துல நூலை கொண்டு போகும்போதே உங்களுக்கு தெரியும், டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ தேர்ட் வந்து இந்த இடம், ஃபோர்த் வந்து ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த் இந்த இடத்துல, சிக்ஸ்த்து நீடில், ஓகேவா? ஸோ நீடில் மாட்டுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டும்போது நமக்கு கரெக்டான அளவில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் அதே மாதிரி தைக்கும் போது என்ன பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்னா, இப்படியே வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சிருவாங்க, கீழே பாபின்ல உள்ள த்ரெட்டை வந்து எடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு மெயினாக என்ன பண்ணணும்னா, கீழே பாபின்ல உள்ளதும் நமக்கு மேலே உள்ள அப்பர் த்ரெட்டும் கரெக்டாக இருக்கா, மேட்சாக வருதா ஈவனா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி வீலிங் பண்ணுங்கள். ஸோ வீலிங் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கீழே உள்ள த்ரெட்டு வந்து வந்துடும். ஸோ பாபின்ல உள்ள த்ரெட் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்தோடனே ரெண்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு
நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படினா அடிக்கடி உங்களுக்கு thread cut ஆகுது அப்படினா நீங்க என்ன பண்ணலாம்னா இத ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு notch போட்டு வச்சுக்கலாம் ஒரு சின்ன notch போட்டு வச்சிட்டீங்கனா உங்களுக்கு சீக்கிரமா வந்து thread வந்து அடிக்கடி cut ஆகாது அதே மாதிரி இல்ல இப்படினாலும் விடலாம் அது பிரச்சனை கிடையாது thread நீங்க இந்த மாதிரி notch பண்ணாலும் சரி இல்ல இப்படி விட்டாலும் சரி நிறைய பேர் வந்து தையல் விழும்போது இந்த நூல் வந்து அந்த தையலுக்கு மேல வந்து அப்படியே அசிங்கமா வந்து வரும் சோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு சின்னதா ஒரு நாக் போட்டு விட்டுட்டோம் அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது இதுதான் மெஷினுக்கு ஒரு ப்ராப்பரா த்ரெட்டிங் எப்படி பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான மெயினான விஷயம் கண்டிப்பா இது எல்லா பிகினர்ஸ்க்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் கூட சோ இந்த மாதிரி இத லூப் இத எல்லாமே சரியா இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுனா நீங்க ப்ராப்பர் த்ரெட்டிங் பண்ணி பாருங்க இந்த மெத்தட் மூலமா நீங்க ட்ரை ஒன் ஆஃப் தி மெத்தட் அவ்வளவுதான் சோ இது மூலமா பிரச்சனை இருந்ததுனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியாகும் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू